கொசிமா சார்பாக எம்எஸ்எம்இ கண்காட்சி தனியார் அரங்கில் நடைபெற்றது. கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் அரங்கில் கொசிமா சார்பாக எம்எஸ்எம்இ கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சி எம்எஸ்எம்இ எக்ஸ்போ தலைவர் நடராஜ் தலைமையில் துவங்கியது. இதில் 100க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைந்திருந்தன. குறிப்பாக ரயில்வே துறைக்கு தேவையான உதிரி பாகங்கள், விமானப்படை, கடற்படை நிறுவனங்களை தவிர தனியார் நிறுவனங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை தயாரிக்கின்ற தொழிற்சாலையுடைய அரங்குகள் அமைந்துள்ளன. மேலும் பொதுத்துறை நிறுவனங்கள் கொச்சின் சிபிஎட், திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை, போத்தனூர் எஸ்என்டி ரயில்வே, கேரளா கேம்ப், கேரளா எஃப்சிஆர்ஐ, எஸ்ஐபிஎல் நிறுவனங்கள் மற்றும் தமிழ்நாடு நிறுவனங்களான ஃபேம்டிஎன், டான்கோயர், சிப்பி அரங்குகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன மற்றும் எம்எஸ்எம்இ சம்பந்தமான கருத்தரங்கமும் நடைபெற்றது. இதில் கண்காட்சியின் உப தலைவர் நவநீத கிருஷ்ணன், தலைவர் நல்லதம்பி, செயலாளர் லோகநாதன், டென்ஷியா துணைத் தலைவர் சுருளிவேல் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வணக்கம். என் பெயர் நல்லதம்பி. சிட்கோ தொழிற்பேட்டை உற்பத்தியாளர் நலச்சங்கம் கொசிமா, அதன் தலைவர் நான். நாங்கள் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ எக்ஸ்போ நடத்துகிறோம். அதாவது 11, 12, 13 ஆகஸ்ட் இந்த 3 நாள் இங்கே பத்மாவதி அம்மாள் கல்யாண கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா விற்போர் வாங்குவோர் சந்தைப்படுத்துதலுக்கான பாலமாக இந்த எக்ஸ்போ இருக்கும். இந்த எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா 82 ஸ்டால்கள் இருக்குது. இதில் வந்து 10க்கும் மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களும் ஸ்டால் போட்டிருக்காங்க. பொதுத்துறை நிறுவனங்கள் அவங்களுடைய பொருட்களை காட்சிப்படுத்திருக்கிறாங்க. அதே போல் அவங்களுக்கு ஜாப் எடுத்து செய்கிறதுக்கான கஸ்டமர்ஸும் அவங்களோட கெப்பாசிட்டியை, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்காரங்களும் அவங்களுடைய கெப்பாசிட்டியும் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது வந்து விற்ப அவங்களுக்கான ஜாப் எடுக்கிறதுக்கான வாய்ப்பாகவும் இருக்கும். அவங்களுக்கான ஒரு வெண்டார் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். பெரிய நிறுவனங்களுக்கு நம்ம சப்ளையார் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுக்கான எக்ஸ்போ நடந்துகிட்ருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரைக்கும் நடக்குதுங்க. வணக்கம். என் பெயர் நடராஜன். கொசிமா நடத்துகின்ற எம்எஸ்எம்இ எக்ஸ்போ 2023 சேர்மன் நான். இன்னைக்கு பார்த்தீங்களா, தலைவர் சொன்னது போல 80க்கும் மேற்பட்ட அரங்குகள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கின்ற கொச்சின் சிப்யார்டு, திருச்சி ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி, கேரளாவைச் சேர்ந்த எஸ்ஐசி சிபிஎல், கேம்கோ, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பலதரப்பட்ட எம்எஸ்யூனுடைய பிஎஸ்யூனுடைய அரங்குகள் இங்கே காட்சியமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அரங்கத்திலே அவர்களுக்கு தேவையான பொருள்களை எல்லாம் காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். காட்சிப்படுத்தியிருக்கின்ற பொருள்களை எல்லாம் இங்கே கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற தொழில் முனைவோர்கள் எல்லாம் வந்து தொடர்ந்து நேற்றிலிருந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்து என்னென்ன பொருள்களை எல்லாம் நாம் செய்ய முடியும் என்று குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் இங்கேயே, அதாவது ஜெம் போர்ட்டல் என்கின்ற அந்த அடிப்படையிலே தான் இன்றைய தினம் எல்லா வகையான பொருள்களையும் கவர்மெண்ட் பிஎஸ்ஐயை சேர்ந்த நிறுவனங்கள் எல்லாம் பொருள்களை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.